பயாலஜி யூனிட் 20 லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைபிரிட் விகர் இன் அனிமல்ஸ்? அனிமல்ஸ்ல ஹைபிரிட் விகருடைய எஃபெக்ட்ஸ், ஸோ அதனால ஏற்படும் விளைவுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் விகர்னா என்னன்னு பார்ப்போம். பேஜ் நம்பர் 291 இதுக்கான ஆன்சர் இருக்கு. ஹெட்டரோசிஸ், ஹெட்டரோசிஸ் தான் ஹைபிரிட் விகர்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய டெஃபினேஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அதுக்கடுத்து எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். அது கீழே வந்து இந்த எக்ஸாம்பிளையும் எழுதுங்க. ஸோ இந்த இன்ஃபோ பிட்ஸ்ல கொடுத்துருக்க இந்த எக்ஸாம்பிளையும் எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டரோசிஸ், ஹெட்டரோசிஸ்ன்றது இன்னொரு நேம் ஃபார் ஹைபிரிட் விகர். ஸோ அப்போ அதனுடைய மீனிங் என்னன்னா, த சுப்பீரியாரிட்டி ஆஃப் த ஹைபிரிட் அப்டைன்டு பை கிராஸ் பிரீடிங் இஸ் கால்ட் அஸ் ஹெட்டரோசிஸ் ஆர் ஹைபிரிட் விகர். ஸோ சுப்பீரியாரிட்டினா அதுலேருந்து கிடைக்கிற அட்வான்டேஜஸ்ன்னு அர்த்தம். எதுல இருந்துன்னா ஹைபிரிட் ஒன்று கிடைக்கும். அந்த ஹைபிரிட் என்ன, ஏதோ ஒரு பொருளுடைய ஆர் ஏதோ ஒரு உயிரினத்துடைய ஹைபிரிட் கிடைக்கும் போது அது கிராஸ் பிரீடிங்ல நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ ரெண்டு விதமான மாடு இருக்கு. ஸோ அந்த மாடுடைய, ஸோ புல்ஸ், ஸோ அதனுடைய கிராஸ் பிரீடிங், கிராஸ் பிரீடிங்ன்றது தான் புதுசாக கிடைக்கிற இன்னொரு உயிரினம். அதுலேருந்து கிடைக்கிற நல்ல விஷயம்தான் சுப்பீரியாரிட்டி. ரொம்ப சிம்பிள், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதிலே நான் எக்ஸாம்பிளோடய சொல்கிறேன். கவு இருக்கு, ரெண்டு விதமான கவு வந்து கிராஸ் பிரீடிங் பண்ணுவாங்க. அதுலேருந்து புது கவு ஒன்று கிடைக்கும், புது விதமான கவு ஒன்று கிடைக்கும். அதுலேருந்து கிடைக்கிற நல்ல விஷயங்கள், ஸோ அதில் வந்து நிறைய பால் கிடைக்கும், பால் கிடைக்கும் அந்த புது கவு கிட்ட இருந்து. ஸோ அந்த புது விதமாக உருவாக்குனாங்கல்ல, ஸோ அந்த புது விதமாக உருவாக்குனதுக்கு பேர் தான் ஹைபிரிட். அந்த ஹைபிரிடுடைய நல்ல குணம், அந்த நம்மளுக்கு தேவையான அந்த குட் கேரக்டர் வந்து, ஆர் குட் விஷயத்தை வந்து சுப்பீரியாரிட்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நம்மளுக்கு கிடைக்குது, அப்டைன்டு பை கிராஸ் பிரீடிங். இது போல ரெண்டு டிஃப்ரெண்டான உயிரினத்தை கிராஸ் பிரீடிங் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் ஹைபிரிட். அதுலேருந்து கிடைக்கிற அந்த விஷயம் தான் சுப்பீரியாரிட்டி. அந்த சுப்பீரியாரிட்டியை தான் ஹைபிரிட் விகர்னு சொல்லுவோம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஹைபிரிட் உயிரினம், ஹைபிரிட் விகர்னா அந்த கேரக்டரிஸ்டிக், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுலேருந்து கிடைக்கிற நல்ல விஷயம். ஸோ இப்போ அந்த எஃபெக்ட்ஸை பார்ப்போம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைபிரிட் விகர் இன் அனிமல் பிரீடிங். அனிமல் பிரீடிங்னா ரொம்ப சிம்பிளாக ரெண்டு உயிரினத்தை, ரெண்டு கவுஸை வந்து நம்ம பிரீட் பண்ண வைக்கிறோம். அது வந்து குட்டி போடுறதுக்காக அதை பிரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரீடிங் பண்ண வைக்கிறது வந்து என்னென்ன, அந்த பிரீடிங் பண்ண வைக்கிறதுல ஹைபிரிட் விகர்னால என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை கேட்டில். ஸோ கேட்டில்னா கால்நடைகள், கால்நடைகளில் மில்க், பால் உற்பத்தி பண்ணுறது வந்து அதிகமாகும். ப்ரொடக்ஷனாக உற்பத்தி பண்ணுறது அது வந்து அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் எக் பை பவுல்ட்ரி. பவுல்ட்ரினா கோழியெலாம் வளர்க்குறோம்ல, அதுக்கு பேர் பவுல்ட்ரி. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த கோழி வளர்ப்பில் எக் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஹை குவாலிட்டி ஆஃப் மீட் இஸ் ப்ரொடியூஸ்ட். அந்த ஆடோ இப்போ அதெல்லாம் வந்து வளர்க்குறோன்னா அதுலேருந்து கிடைக்கிற மீட்டு, அந்த சதை பகுதி வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ மில்க் அதிகமாக கிடைக்குது, எக் அதிகமாக கிடைக்குது, மீட் அதிகமாக கிடைக்குது. இன்க்ரீஸ்டு க்ரோத் ரேட் இன் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். வீட்டில் வளர்க்கப்படும் அனிமல்ஸோட க்ரோத் ரேட்டும் வேகமாகவும் அது வளர்ச்சி அடையும். ஸோ ரொம்ப சிம்பிளாக, மில்க் அதிகமாக கிடைக்கும், எக் அதிகமாக கிடைக்கும், மீட் அதிகமாக கிடைக்கும், அதனுடைய க்ரோத்தும் வேகமாக இருக்கும். ஸோ இப்போ வீட்டில் மாடு வளர்க்குறோம் அப்படின்னா, ஆடு மாடுலாம் வளர்க்குறோம்னா அதனுடைய க்ரோத் ரேட்டும் வேகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிராஸ் பிரீட் ஆஃப் ஃபவுல்ஸ். ஃபவுல்ஸ்னா பேர்ட்ஸ்ன்னு சிம்பிளாக எடுத்துங்க. ஸோ பேர்ட்ஸில் ஒரு டைப் வந்து ஃபவுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமான பேர்டு, ஒயிட் லெக் ஹார்ன், அதை கிராஸ் பண்ணுறாங்க, இதுதான் கிராஸ் பிரீடிங்கான சிம்பிள். ப்ளை மவுத் ராக், இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு புதுசாக இன்னொரு பேர்டு கிடைக்கும், அதுக்கு பேர் வந்து ஹைப்ரிட் ஃபவுல்னு வச்சுருக்காங்க. இதில் ஈல்டு மோர் எக்ஸ். ஸோ இந்த உயிரினம் வந்து நமக்கு மோர் எக்ஸை கொடுக்கும். ஸோ ஒரு அட்வான்டேஜ்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த உயிரினத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் வந்து அதிகமாக கிடைக்கும், அது வந்து இந்த பறவையிலேருந்து எக் அதிகமாக கிடைக்குது. நெக்ஸ்ட், கிராஸ் பிரீட் ஆஃப் கவுஸ் டெவலப்டு பை மேட்டிங் த புல்ஸ் ஆஃப் எக்ஸாட்டிக் பிரீட்ஸ் அண்ட் கவுஸ் ஆஃப் இண்டிஜினஸ் பிரீட்ஸ். புல்ஸ்னா காளை மாடு, கவுஸ்னா பசு மாடுன்னு சொல்கிறோம்ல. ஸோ அது ரெண்டுத்தையும் மேட் பண்ணணும், அதை ரெண்டுத்தையும் பிரீட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த புல்ஸ் வந்து எக்ஸாட்டிக் பிரீட்ஸாக இருக்குது, வெளிநாட்டு பிரீட்ஸ், ஃபாரின் பிரீட்ஸ். எக்ஸாட்டிக்னா ஃபாரின் அர்த்தம், இண்டிஜினஸ்னா உள்நாடுன்னு அர்த்தம். இண்டிஜினஸ் பிரீட்ஸ்னா உள்நாட்டு உயிரினங்கள். ஸோ அந்த பிரீட், அந்த வகையை ரெண்டுத்தையும் மேட் பண்ணுறோம், அதுலேருந்து நமக்கு புதுசாக ஒன்று கிடைக்குது. ஸோ அந்த புதுசாக கிடைக்கிறது வந்து நிறைய பால் கொடுக்குது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த புல்ஸ் ஆஃப் எக்ஸாட்டிக் பிரீட்ஸோடைய எக்ஸாம்பிள் தான் ப்ரௌன் ஸ்விஸ். ஸோ ஸ்விஸ்ன்றது சுவிட்சர்லாந்து குறிக்குது. கிராஸ், இந்த கிராஸு கவுஸ் ஆஃப் இண்டிஜினஸ் பிரீட்ஸ். இண்டிஜினஸ் பிரீட்ஸுடைய அந்த கவுடைய நேம் தான் வந்து சாஹிவால். இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து கரான் ஸ்விஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வகையான உயிரினத்துலேருந்து நமக்கு அதிகமாக பால் கிடைக்கும், மோர் மில்க் கிடைக்கும், 2 to 3 times மோர். ரெண்டுலேருந்து 3 மடங்கு அதிகமாக ஈல்டு கிடைக்கும், அதுலேருந்து கிடைக்கும் மில்க் வந்து அதிகமாக கிடைக்கும்.
தேன் இண்டிஜினஸ் கவுஸ். நம்ம உள்நாட்டு பசு மாடுகளை விட இந்த விதமான மாடுகிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற பால் வந்து ரொம்ப அதிகம்.